அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஷமி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பூரிக்காக தான் முகாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி போடணும்னா போடலாம், இல்லைனா நமக்கு தேவையில்லை. நான் ஒரே ஒரு தக்காளி எப்போவுமே நான் சேர்த்துக்கிறது தான். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லிக்கீரை, அப்புறம் கொஞ்சமாக இந்த பச்சை பட்டன் இருக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி உள்ளக்க நம்ம வேக வச்சாச்சு, இப்போ நம்ம இதை ஒரு பிளேட் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா உள்ளக்கிழங்க நம்ம தனியாக வேக வச்சுட்ருக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப முன்னாடி செஞ்சது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததெல்லாம் நான் அப்படி தான் தாளித்து தான் விட்டுருவேன். ஒரே விசில்ல ரெண்டு விசில் நமக்கு உள்ளக்கிழங்க மசாலா ரெடி ஆகிடும். ஓகே, இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை தூளை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு. ஜீரோ வயசில் கொடுத்த பழக்கம் அவங்களுக்கு இன்னுமே இருக்குது. உருளைக்கிழங்குனாவே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சும்மாவே வேக வச்சு கொடுத்தோம்னாலே கூட சாப்பிட்ருவாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை நான் கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக நான் போடுறேன், என்ன எடுத்து சாப்பிடணும் பசங்க அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாச்சு, சொன்னாலுமே கடுகு கொடுத்த பருப்பு நம்ம சேர்த்தாச்சு, கொஞ்சமாக கடலப்பருப்பு இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்ன சேர்க்கலை. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் அப்புறம் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் இல்லையா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருட்டும். ஓகே, வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போது தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிக்கீரை, அதை நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாக்காகனு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக மஞ்சத்தூளும் லைட்டாக மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் வேணாம் இல்லையா அதுக்காக. ஓகே, நம்ம இப்போ உப்பு கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பச்சை பட்டாணி நம்ம சேர்த்தாச்சு. உப்பு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கில் கொஞ்சமாக வேக போட்டிருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா அந்த பட்டாணியை நல்லா வேகட்டும். அதுக்காக நம்ம இப்போ லைட்டாக அந்த பட்டாணியை மட்டும் அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம். அந்த பட்டாணி சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதுக்காக தான். ஓகே, இப்போ நமக்கு பட்டாணி நம்மளாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வைக்கிற உருளைக்கிழங்க நம்ம என்ன சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலோட நல்லா அந்த உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மூணுகிற அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். நமக்கு இப்போது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு லைட்டாக கொதி வரட்டும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பையுமே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கெட்டித்தன்மை வந்துடும் இல்லையா நம்ம இந்த கடல மாவு சேர்த்த பிறகு. கடல மாவு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்கவும் விட தேவையில்லை, லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இல்லைனா ரொம்பவுமே கட்டியாகிடும். ஓகே, இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் பூரியை சுட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.